தமிழகம் முழுவதும் அரசு சார்பில் 50 சித்த மருத்துவ சிகிச்சை மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன என்று அமைச்சர் பி கே சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை பெரியார் திடலில் 40 படுக்கை வசதிகளுடன் சித்த மருத்துவ பெருந்தொற்று சிகிச்சை மையத்தை திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தலைமையில் அமைச்சர் பி கே சேகர் பாபு, மக்களவை எம்பி தயாநிதி மாறன் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கி வீரமணி, பெரியார் திடலில் 50வது சித்த மருத்துவ சிகிச்சை மையம் திறக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார். 25 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த சித்த மருத்துவர்கள் இந்த மையத்தில் சிகிச்சை அளிப்பார்கள் என்றும் வீரமணி தெரிவித்தார். ஒரு போரை நம்முடைய அரசு, தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. மிக வெற்றிகரமான அளவிற்கு அதை அடக்கக்கூடிய இரண்டாவது அலையினுடைய வீச்சு வேகமாக பரவிக்கொண்டிருக்கிற நேரத்தில் முற்றிலும் இது இலவசமாக மக்களுக்கு உடனடியாக தயாரிப்பு கொடுப்பது, அது மட்டுமல்ல சித்த வைத்தியத்தின் மூலமாக பல இடங்களிலே சில சிக்கல்கள் வராமல் சிறப்பாக செய்யக்கூடிய அனுபவம் நிறைந்த மருத்துவர்கள், 25 ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் நிறைந்த மருத்துவர்கள் இதை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய அதிகாரிகளையும் அவர்கள் இங்கு சிறப்பாக போட்டிருக்கிறார்கள். இதை பொறுத்தவரையில் பெரியார் திடலிலே எல்லா மக்களுக்கும் இது பயன்பட வேண்டும் என்பதற்காக இது முன்னுதாரணமாக அரசு துறையாகவே இதை எடுத்து நடத்துவதற்குரிய வாய்ப்புகளை அளித்திருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த அமைச்சர் பி கே சேகர் பாபு, முதல் அலையின் போது 13 சித்த மருத்துவ சிகிச்சை மையங்களே செயல்பாட்டில் இருந்தன என்றும், இப்போது 50 சித்த மருத்துவ சிகிச்சை மையங்கள் செயல்படுகின்றன என்றும் கூறினார். இறப்பு எண்ணிக்கையை குறைத்து காட்டாவிட்டையில் எனில் வெளிப்படைத்தன்மையுடன் அரசு செயல்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் சேகர் பாபு மற்றொரு கேள்விக்கு பதிலளித்தார். கடந்த காலங்களில் முதலாம் அலை இருந்தபோது ஒட்டுமொத்தமாக 13 சித்தா மருத்துவமனைகள் தான் துவங்கப்பட்டிருந்தது. இப்பொழுது கணக்கினை பார்த்தால் இது 50வது சித்தா மருத்துவமனை இன்றைக்கு துவங்கி இருக்கின்றோம். அப்படி என்றால் எந்த துறையாக இருந்தாலும் இந்த கொரோனாவிற்கு நிவாரணம் எங்கு கிடைக்கின்றதோ அதை அதிகப்படுத்துகின்ற முயற்சியில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை இருக்கிறது என்பது இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது. இந்த ஆட்சியை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அனைத்தும் டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை என்று அறிவித்திருக்கின்றார். அசையும் சொத்து அசையா சொத்து என்று அனைத்துமே கோயில் சொத்துக்களை கூட இன்றைக்கு வெளிப்படைத்தன்மையாக கொண்டு வருகின்ற இந்த ஆட்சி நிச்சயம் அனைத்திலும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கின்றது. குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் இறப்பு சதவீதத்தை குறைத்தே காட்டவில்லை. கடந்த காலங்களில் நடந்தது தெரியும், இதை அரசியலாக்க விரும்பவில்லை. அனைவரும் ஒன்று கூடி கைகோர்த்து இந்த கொரோனாவை வீழ்த்துவோம் என்பதுதான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கொள்கை, லட்சியம்.